இன்ஃபாசன் அகாடமி யூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவ மாணவியர் இயற்பியல் தேர்வினை எந்தவித பயமுமின்றி எதிர்கொள்ள நமது அகாடமியின் சார்பாக முக்கிய வினாக்கள் அடங்கிய மாதிரி தேர்வு தொகுப்பினை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வீடியோவில் ஆல்ரெடி முதலாவது பாடமான நிலைமினியல் பாடத்திற்கான முக்கிய வினாக்களை பார்த்தாச்சு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ரெண்டாவது பாடமான மின்னோட்டவியல் பாடத்தில் உள்ள முக்கிய வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு டைம் ஆல்ரெடி இந்த வீடியோ பாருங்க. இதற்குரிய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்க் கொடுத்துருக்குறேன். டச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை ஒரு தடவை அந்த கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உள்ள கேள்விகளுக்கு விடையளிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே வர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அலகு 2 மின்னோட்டவியல் பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடையளி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 1 மீட்டர் நீளத்திற்கு 2 ஓம் மின்தடை கொண்ட கம்பியானது 1 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவமாக மாற்றப்படுகிறது. வட்டத்தின் வழியே எதிரெதிராக படத்தில் உள்ள ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையே தொகுபயன் மின்தடையின் மதிப்பு காண்க. தொகுபயன் மின்தடையின் மதிப்பு காண்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 1 by 1, 2 ஓம், 2 by 2 ஓம், 3rd 1 2 by 1, 4th 1 by 4 ஓம். செகண்ட் கொஸ்டின், ஒரு ரொட்டி சுடும் மின் இயந்திரம் 240 வோல்ட்டில் செயல்படுகிறது. அதன் மின்தடை 120 ஓம் எனில் அதன் திறன் ஆப்ஷன் ஏ 400 வாட்ஸ், ஆப்ஷன் பி 2 வாட்ஸ், ஆப்ஷன் சி 480 வாட்ஸ், ஆப்ஷன் டி 240 வாட்ஸ். அடுத்து 3வது கேள்வி, ஒரு கார்பன் மின்தடையாக்கியின் மின்தடை மதிப்பு 47 ± 4.7 kΩ எனில் அதில் இடம்பெறும் நிற வளையங்களின் வரிசை ஆப்ஷன் ஏ மஞ்சள், பச்சை, ஊதா, தங்கம், ஆப்ஷன் பி மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, வெள்ளி, ஆப்ஷன் சி ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளி, ஆப்ஷன் டி பச்சை, ஆரஞ்சு, ஊதா, தங்கம். 4வது கேள்வி, ஒரே நீளமும் மற்றும் ஒரே பொருளால் செய்யப்பட்ட ஏ மற்றும் பி என்ற இரு கம்பிகள் வட்ட வடிவ குறுக்கு பரப்பையும் கொண்டுள்ளன. RA = 3RB எனில் ஏ கம்பியின் ஆரத்திற்கும் பி கம்பியின் ஆரத்திற்கும் இடைப்பட்ட தகவு என்ன? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி √3, ஆப்ஷன் சி 1/√3, ஆப்ஷன் டி 1/3. 5வது கேள்வி, இந்தியாவில் வீடுகளின் பயன்பாட்டிற்கு 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் மின்சாரம் அளிக்கப்படுகிறது. இது அமெரிக்காவில் 110 வோல்ட் அளவு என அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் 60 வாட் மின்விளக்கின் மின்தடை R எனில் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் 60 வாட் மின்விளக்கின் மின்தடை ஆப்ஷன் ஏ R, ஆப்ஷன் பி 2R, ஆப்ஷன் சி R/4, ஆப்ஷன் டி R/2. 6வது கேள்வி, ஒரு பெரிய கட்டிடத்தில் 40 வாட் மின்விளக்குகள் 15, 100 வாட்ஸ் மின்விளக்குகள் 5, 80 வாட் மின்விசிறிகள் 5 மற்றும் 1 கிலோவாட் மின் சூடேற்றி 1 ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. மின் மூலத்தின் மின்னழுத்தம் 220 வோல்ட் எனில் கட்டிடத்தின் மைய மின் உருகியின் அதிகபட்ச மின்னோட்டம் தாங்கும் அளவு ஆப்ஷன் ஏ 14 ஆம்பியர், ஆப்ஷன் பி 8 ஆம்பியர், ஆப்ஷன் சி 10 ஆம்பியர், ஆப்ஷன் டி 12 ஆம்பியர். அடுத்து 7வது கேள்வி, பின்வரும் மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் மின்தடை பியின் மதிப்பு காண்க. மின்தடை பியின் மதிப்பு காண்க. அதுக்கு ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ 1.5 ஓம், ஆப்ஷன் பி 2.5 ஓம், ஆப்ஷன் சி 3.5 ஓம், ஆப்ஷன் டி 4.5 ஓம். அடுத்து 8வது கேள்வி, ஒரு மின்கல் அடுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இந்த படத்தை பார்த்துக்கோங்க. மின்கல் அடுக்கிலிருந்து வெளிவரும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 1 ஆம்பியர், ஆப்ஷன் பி 2 ஆம்பியர், ஆப்ஷன் சி 3 ஆம்பியர், ஆப்ஷன் டி 4 ஆம்பியர். 9வது கேள்வி, ஒரு கம்பியின் வெப்பநிலை மின்தடை எண் 0.00125°C. 20°C வெப்பநிலையில் கம்பியின் மின்தடை 1 ஓம் எனில் எந்த வெப்பநிலையில் அதன் மின்தடை 2 ஓம் ஆகும்?
ஆப்ஷன் ஏ 800 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 700 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 850 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி 820 டிகிரி செல்சியஸ். அடுத்து 10வது கேள்வி, 2.1 வோல்ட் மின்கலமானது 10 ஓம் மின்தடை வழியே 0.2 ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்தினால் அதன் அகமின்தடை, ஆப்ஷன் ஏ 0.2 ஓம், ஆப்ஷன் பி 0.5 ஓம், ஆப்ஷன் சி 0.8 ஓம், ஆப்ஷன் டி 1.0 ஓம். அடுத்து பகுதி 2, ஃபர்ஸ்ட் ஒன், ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. செகண்ட் ஒன், கேள்வி எண் 17க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 11வது கேள்வி, இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபடுத்துக. 12வது கேள்வி, மின்னோட்ட அடர்த்தி வரையறு அதன் அலகை தருக. 13வது கேள்வி, மின்தடை வெப்பநிலை எண் வரையறு. 14வது கேள்வி, கிர்காஃப் இரண்டாம் விதியை கூறுக. இதே மாதிரி முதல் விதியும் படித்து வச்சுக்கோங்க, அதையும் கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து 15வது கேள்வி, மின்னாற்றல் மற்றும் மின்திறன் வேறுபடுத்துக. 16வது கேள்வி, சீபக் விளைவு என்றால் என்ன? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், 17வது கேள்வி, 10^-6 மீட்டர் ஸ்கொயர் குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட, இது 10^-6 கவனமாக பார்த்துக்கோங்க, குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு தாமிர கம்பி வழியே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. 1 கனமீட்டரில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை 8×10^28, இது 10^28 என கவனமாக பார்த்துக்கோங்க. எனில் மின்னோட்ட அடர்த்தி மற்றும் சராசரி இழுப்பு திசைவேகத்தை கணக்கிடுக. இது வந்து கம்பல்சரி சம்மு, 17வது கேள்வி வந்து கம்பல்சரி 2 மார்க்கு. இது வந்து புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புக் பேக்கில் உள்ள கொஸ்டினில் கண சம்மில் இருக்குது. ஓகே, புக் பேக்கில் உள்ளது, பேஜ் நம்பர் 121, 121 பக்கம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, மின்னோட்டத்தை J=2 × 10^6 ஆம்பியர் மீட்டர் பவர் -2 வரும். அதே மாதிரி அந்த இழுப்பு திசையாக என்ன வரும்னா, VD=2 15.6×10^-5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பகுதி 3, ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. கேள்வி எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 18வது கேள்வி, மின்னோட்டம் மற்றும் இழுப்பு திசைவேகத்திற்கான தொடர்பை தருவி. 19வது கேள்வி, கார்பன் மின்தடையாக்கிகள் பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் ஒன், 20வது கேள்வி, பக்க இணைப்பில் உள்ள மின்கலன்கள் பற்றி விளக்குக. 21வது கேள்வி, தாம்சன் விளைவு விளக்குக. 22வது கேள்வி, ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக. அடுத்து 23வது கேள்வி, 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகளில் ஒரு பொருளின் மின்தடைகள் முறையே 45 ஓம் மற்றும் 85 ஓம் ஆகும் எனில் அதன் வெப்பநிலை மின்தடை எண்ணை கணக்கிடுக. இது சம்மு தான், அதாவது 3 மார்க்கில் இந்த மாதிரி க்வெஸ்சன் ஆன்சருக்கு பதிலாக சம்மு கேட்குற சான்ஸ் இருக்குது. இந்த சம்மு வந்து நம்ம புக்கில் வந்து என்னென்னா, எக்ஸாம்பிள் 2.14, சரியா, அதாவது 2.14வது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டில் இருக்குது, பேஜ் நம்பர் 97, அதை பார்த்துக்கோங்க. இது வந்து 2 ஸ்டெப்பில் தான் இருக்கும். அதான் இந்த ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, வெப்பநிலை மின்தடை எனக்கு α=1 R0 ∆R/ΔT. இதெல்லாம் இந்த மதிப்பெல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா, மின்தடை வெப்பநிலை என் α=0.044 °C ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கம்பல்சரி சம், அதாவது 24வது கேள்வி வந்து கம்பல்சரி 3 மார்க்கு. அந்த பாருங்க, ஒரு கம்பியின் மின்தடை 20 ஓம், இக்கம்பி தனது ஆரம்ப நீளத்திலிருந்து 8 மடங்கு நீளம் அதிகரிக்குமாறு சீராக நீட்டப்பட்டால் கம்பியின் புதிய மின்தடை என்ன? இன்னொரு ரீட் பண்ணுறோம் பாருங்கள், ஒரு கம்பியின் மின்தடை 20 ஓம், இக்கம்பி தனது ஆரம்ப நீளத்திலிருந்து 8 மடங்கு நீளம் அதிகரிக்குமாறு சீராக நீட்டப்பட்டால் கம்பியின் புதிய மின்தடை என்ன? இந்த கம்பல்சரி சம் வந்து புக்குக்குள்ளே தான் இருக்குது, அதாவது எக்ஸாம்பிளில் வந்து 2.6, நோட் பண்ணிக்கோங்க, 2.6வது சம்மு
பேஜ் நம்பர் 89 பேஜ் நம்பர் 89 கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஈஸியான சம் தான். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, லாஸ்ட் ஒன் ஆர் ஒன் அந்த ஆர் டூ கண்டுபிடிச்சி லாஸ்ட் ஆர் டூவோட மதிப்பு என்ன வரும்னா, ஆர் டூ சீக்வல் டு 1280 ஓம் வரும். அதாவது எனவே கம்பியை நீட்டும் போது அதன் மின்தடையும் அதிகரிக்கும்னு சொல்லி லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் ஆன்சர் வரும். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 4, ஃபர்ஸ்ட் ஒன், அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடையளி. அதில் முதல் கேள்வி பாருங்கள், 25வது கேள்வி. மின்தடையாக்கிகள் தொடர் மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவற்றின் தொகுபயன் மின்தடை மதிப்பை பெறுக. மின்தடையாக்கிகள் தொடர் மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவற்றின் தொகுபயன் மின்தடை மதிப்பை பெறுக. அல்லது வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடை மதிப்பை காணும் ஆய்வு அமைப்பை விவரி. வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடை மதிப்பை காணும் ஆய்வு அமைப்பை விவரி. இதில் ஃபஸ்ட் ஒன் கேட்க ரொம்ப சான்சஸ் இருக்குது. மின்தடையாக்கிகள் தொடர் மற்றும் பக்க இணைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 26வது கேள்வி. வீட்ஸன் சமண சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனை பெறுக. வீட்ஸன் சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனை பெறுக. அல்லது மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடை மதிப்பை கணக்கிடும் முறையை விளக்குக. மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடை மதிப்பை கணக்கிடும் முறையை விளக்குக. 27வது கேள்வி. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை கணக்கிடும் முறையை விளக்குக. மின்னழுத்த மானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை கணக்கிடும் முறையை விளக்குக. இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா, மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தை பெறுக. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தை பெறுக. ஓகே வர்ஸ், இப்போதைக்கு அந்த ரெண்டாவது படமான மின்னோட்டவியல் படத்தில் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ஒரு 80% முக்கியமான கொஸ்டின் எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஸ்டின் ஒரு இடம் நல்லா ரீட் பண்ணிக்குவாங்க. அதுபோக இதோட பிடிஎஃப் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டு ஒரு இடம் நீங்களும் பாராமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுபோக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் விடைகள் எதுவும் தெரியாமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்குரிய விடைகளை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.